அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து நாம் அந்த வார்த்தையை விட்டு விலகி போகும்படி சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் அதற்கு நாம் எல்லாம் இடம்படாமல் நம்முடைய அன்பையும் அர்ப்பணிப்பையும் நம்முடைய உற்சாகமுள்ள கீழ்ப்படுதலின் மூலமாக வெளிப்படுத்தி வாழும்படிக்கு நமக்கு அறிவுரையையும் ஆற்றலையும் அளிக்கின்ற நல்தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே மாசிறந்த மகிமை பொருந்தின வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழிவிலகி போகும்படிக்கு சத்துருவாகிய பிசாசு தீவிரமாய் செயல்படுகிறான். அநேக சோதிக்கிறதான சூழ்நிலைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறான். நாம் எளிதிலே வஞ்சிக்கப்பட்டு போகும்படிக்கு தன்னுடைய தந்திர ஆலோசனைகளை பிரயோகிக்கிறான். ஆனால் நாம் இந்த தருணத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பேரில் கொண்டிருக்கிறதான அன்பிலே அனல் கொண்டவர்களாக வேர் கொண்டவர்களாக பலமுள்ளவர்களாக இருந்து கர்த்தர் நமக்கு சொன்ன போதனையிலே நிலைத்திருந்து அவருடைய நியாயங்களை விட்டு விலகாமல் நம்முடைய உண்மையையும் அர்ப்பணிப்பையும் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நம்முடைய இரவுக்கான சிந்தனையின் தலைப்பினவென்றால் கர்த்தருடைய போதனையை விட்டு விலகாமல் இருப்பது. வசன பகுதி 119 சங்கீதம் 102 வசனம், நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தினுடைய எளிமையான அர்த்தம் என்னவென்றால், கர்த்தாவே, நான் நடக்கும்படி நீர் எனக்கு தந்திருக்கிறதான வழிமுறைகள் விதிமுறைகள் சட்டத்திட்டங்களை நான் உள்ளபடியே கேட்டு கீழ்ப்படிவேன். ஆம், அவைகளை விட்டு நான் மார்க்கம் தவறி போகவில்லை, அவைகளை செய்கிறதிலிருந்து நான் நிறுத்திவிடவில்லை. நீர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர், ஆகவே நான் அவைகளை குறித்து சிந்தித்து தியானித்து படித்து அதிலேயே நான் மூழ்கியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே போதித்திருக்கிறபடியால் இருக்கிறதான வார்த்தையினுடைய வேறு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நாம் போக வேண்டியதான வழியை காண்பிக்கத்தக்கதாக நமக்கு திசை காட்டுகிறார். ஆம், எப்படி ஒரு வில்வித்தை வீரன் சரியாக அந்த நடு புள்ளியிலே அம்பை எய்து முதல் பரிசை வெல்லுகிறானோ, அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடையத்தக்கதான வெற்றியை அடையும்படிக்கு நாம் பெறத்தக்கதான மகுடத்தை பெறும்படிக்கு நமக்கு தமது திருவார்த்தையின் மூலமாக வழி நடத்துகிறார். அவர் காண்பிக்கிறதான திசையிலே நாம் நடக்க நடக்க 99% அல்ல 100% ஜெயத்தை நாம் அனுபவிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சுய சித்தம் எப்பொழுதுமே கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்தே இருக்கிறது. ஆம், மிக எளிதாக உலகத்தின் போக்கோடே பிசாசின் கிரியைகளுக்கு நம்முடைய சுய சித்தம் சம்மதித்து விடும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்முடைய சுய சித்தம் சம்மதிக்க வரும்பொழுதெல்லாம் சுய சித்தம் மறிக்கிறதற்கு ஏதுவான வழியாக தான் அது மாறுகிறது. ஆகவே சுய சித்தம் மறிக்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதில்லை. இந்த நாளிலும் கூட நாம் எதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய போதனைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நாம் தோல்வி அடைந்திட மாட்டோம், கீழேயே இருக்க மாட்டோம், மாறாக ஜெயமடைவோம். கர்த்தருடைய போதனைக்கு கீழ்ப்படிதல் என்பது மெய்யாகவே ஒரு உயரமான படிக்கட்டின் கீழ்ப்படியாக இருக்கிறது. ஆம், உயரமான சிகரத்தை உடைய இடத்திற்கு செல்வதற்கான அந்த படியினுடைய கீழ்ப்படியிலிருந்து துவங்குவோமானால் நாம் உயரமான சிகரத்தை அடைந்திடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய சித்தத்தில் உள்ள உயரமான சிகரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்ததான தீர்மானமாகும். அதற்கு நாம் அவர் காண்பிக்கிறதான வழியிலே நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக மேற்படிக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த சத்தியமானது துவக்கத்திலே கசப்பான ஒரு அனுபவத்தை தருகிறதை போல இருந்தாலும் முடிவிலே நமக்கு மகிமை உண்டாகிறது, மதுரமான அனுபவம் சாத்தியமாகிறது. ஆம், இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வழியிலே நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். தீத்து 1:13 வசனத்திலே,
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டு கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகூடாமல் விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று சொல்கிறார். மனுஷருடைய கற்பனையானது சத்தியத்தை விட்டு விலக செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேலும் எபிரேயருக்கு எழுத நிருபம் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சுய இஷ்டம் அல்ல, சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு நாம் திரியவே கூடாது. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து 2 தீமோத்தேயு 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்கிறார்கள். சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள். பிரியமனர்களே பாருங்கள், இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கடைசி காலத்தில் நிலவக்கூடியதான நிலைமையா இருக்கிறது. அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் நாமோ சத்தியத்துக்காக எதையும் விட்டு விலகி வர, சத்தியத்திலே நிலைத்து நிற்க நம்மையே அர்ப்பணித்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்து நம்முடைய உண்மையையும் பக்தியையும் நிரூபிப்போமா? கர்த்தருக்காக வல்லமையாய் ஊழிய செய்த ஒரு பரிசுத்த மன்னிடத்திலே, ஐயா, நீர் உம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள ஊழியம் செய்ததற்கும் தனிப்பட்ட ரீதியிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததற்குமான ரகசியம் என்ன என்று கேட்டதற்கு அவர் ஒரு வாக்கியத்திலே சொன்னார், நான் என் ஆண்டவராகிய இயேசுவுக்காக எதையும் இழப்பேன், எதற்காகவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இழந்திட மாட்டேன் என்கிறதான கொள்கையை நான் பின்பற்றுகிறேன் என்றாராம். பிரியமானவர்களே, இது எவ்வளவு உண்மையா இருக்கிறது! நாம் கர்த்தரை விட்டு விலகாதிருப்பதற்கான ஒரே வழி அவருடைய வழிகளில் நடப்பதுதான். அந்த வழியிலே நடக்க எந்த வழியையும் விட்டு எந்த மனிதரையும் பொருட்களையும் விட்டு விலகி செல்ல முன் வருவீர்களானால் கர்த்தர் உங்களை தலை சிறந்தவர்களாக வெற்றியாளர்களாக விளங்க செய்திடுவார். இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணித்து கொடுப்பீர்களா? கர்த்தரின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.